My beloved brother and sister, you should not forget that when God created man, he created all the power over the earth. Oh, ஒரு மனிதன் தேவன் ஒரு மனிதனை படைத்த பொழுது இந்த முழு பூமியின் மேலும் அதிகாரத்தை கொடுத்து அவனை படைத்தார். So if change this world, we can use the power of the human only. We can change the world. எனவே இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் மூலம் தான் இந்த உலகம் மாற்றப்பட வேண்டும். Human only can change the difference in the world. மனிதன் மாத்திரம் தான் இந்த உலகத்தில் You and me only can change the world. That's why even the heavenly Father sent his only begotten Son as a human to change the world. So we need not be wiseful to know about bad things. எனவே நாம் தீமையை அறிவதற்கு ஞானிகளாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Be wiseful to know about good things. நன்மைகளை அறிவதற்கு நாம் ஞானிகளாய் இருப்போம். If you are training yourself like that, நீங்கள் அந்த மாதிரி உங்களை பழக்கிட்டீங்கன்னா, very soon you will see the crushed Satan under your feet. மிகவும் சீக்கிரமாய் நசுக்கப்பட்ட சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நீங்கள் பார்ப்பீர்கள். The defeated Satan, it will become the crushed Satan. தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் நசுக்கப்பட்ட சாத்தானாய் மாறிவிடும். Hallelujah. So welcome you all to this morning service to worship the Lord. இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிப்பதற்கு உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறேன். So I hope that every one of you are so happy to sit in the presence of God and worship the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்திருப்பதிலும் அவரை ஆராதிப்பதிலும் நீங்கள் யாவரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். I am so happy to be in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பதிலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். Rather being happy preaching the word of God, just sit in the presence of God, I feel more happy. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதை காட்டிலும் அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருப்பதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Sitting in the presence of God means seated with Jesus Christ. தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருப்பதுனா என்னன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கிறது. Seated with Jesus Christ means ruling the whole world with him. இயேசுவோடு அமர்ந்திருப்பது அப்படின்னா என்னன்னா இந்த முழு உலகத்தையும் அவரோட கூட சேர்ந்து ஆண்டு கொள்வது. It means seated with Jesus Christ means ruling mindset. இயேசுவோடு கூட உட்கார்ந்திருக்கிறது அப்படினா என்னன்னா ஆளுகையின் மனநிலை. The more you attach yourself with the presence of God, the more you will have kingdom mindset, ruling mindset. எந்த அளவுக்கு நீங்க தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைந்து கொள்கிறீரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மனநிலையை ஆளுகளதும் ஆழ்ந்து கொள்ளுதலும் அந்த ராஜ்யத்தின் மனநிலையும் உண்டாகும். You will start overcoming the sickness and disease. நீங்க வியாதியையும் அந்த நோய்களையும் மேற்கொள்ள தொடங்க ஆரம்பித்து விடுவீர்கள். Your mindset will become the ruling mindset to ruling over the sickness and disease. உங்களுடைய மனநிலை ஆளுகை செய்கிற மனநிலையாய் மாறி அது வியாதியையும் அது நோய்களையும் அது ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். You will start ruling over the situations. நீங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். Which seems to be opposite to you. உங்களுக்கு எதிர்மறையாய் தோன்றுகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். You will become a fearless man. நீங்கள் பயமில்லாதவர்களாய் ஆரம்பித்து விடுவீர்கள். That is what the privilege of a man who is connecting himself with the presence of God. அதுதான் ஒருவன் தன்னை தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்படுகிறதின் பாக்கியமாய் இருக்கிறது. As much as the ice cream it is in freezer, it is strong. ஐஸ் கிரீம் ஃப்ரீசர் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கும். When we take it out of the freezer, then it will start melt like we are melting by facing the problem. ஐஸ் கிரீம் வெளியில எடுத்தா அது எப்படி உருகுமோ இப்போ நம்ம உருகுறோம் பாருங்க, வெளியில இருக்க பிரச்சனையை பார்த்து உருகுற மாதிரி அந்த மாதிரி உருகிருவோம். So my beloved brother and sister, so keep yourself in presence of God. எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை தேவனுடைய பிரசன்னத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். So that is the secret of boldness. அதுதான் தைரியத்தின் ரகசியமாக இருக்கிறது. The more you connect yourself with the presence of God, the more you will be bold and dare. எந்த அளவுக்கு நீங்க தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். Can you say a bold man in Bible, a bold prophet in Bible? ஒரு தைரியமான தீர்க்கதரிசியை உங்களால வேதத்திலே சொல்ல முடியுமா? If you think about a man with boldness, that must be Elijah.
நீங்க ஒரு தைரியமான ஆளு அப்படினு யோசிங்கனாலே அது எலியாவா தான் இருக்கு. Elijah the dare prophet. எலியா ஒரு தைரியமான தீர்க்கதரிசி. The man who point out his finger against the king of Samaria. Samaria தேசத்தின் ராஜாவுக்கு எதிராய் தன் விரலை நீட்டின ஒரு even the king of Samaria. Samaria தேசத்தின் ராஜாவுக்கே எதிராய் தன்னுடைய விரலை நீட்டின ஒரு தீர்க்கதரிசி. The man of boldness. தைரியமான ஒரு மனிதன். What is the secret of his boldness? அவனுடைய தைரியத்தின் ரகசியம் என்ன? Always he says the one who is standing in the presence of God. அவன் எல்லாவற்றாலும் சொன்னது என்ன? நான் தேவனுடைய நீதி சமூகத்திலே நிற்கிறவன். The secret of Elijah's boldness it is in presence of God. எலியாவின் தைரியத்தின் ரகசியம் என்னவென்றால் தேவனுடைய பிரசனம். If we take the presence of God out of us, we are nothing. தேவனுடைய பிரசனத்தை நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டா நம்ம ஒண்ணுமே கிடையாது. Oh, that is the secret of boldness. அதுதான் தைரியத்தின் ரகசியமா இருக்கிறது. When you have the very bold person or a counselor or a MLA or MP behind you, how will you act like? உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய MLA MPயோ யாராச்சும் ஒருத்தங்க இருக்கறாங்கனா நீங்க எப்படி இருந்துப்பீங்க? Even the fearing person can show himself as a bold. ஒரு பயந்தாங்கோலி கூட தன்னை அப்படியே சும்மா தைரியமான ஆளா காமிச்சுக்குவாப்ல. But the one who created the heaven and earth is standing behind you. ஆனா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு பின்னே இருக்கிறார். Who can touch you? யார் உங்களை தொட முடியும்? Who can guess at you? யார் உங்களை குற்றப்படுத்த முடியும்? Who can point out his finger against you? யார் உங்களுக்கு எதிராய் தன்னுடைய விரலை நீட்ட முடியும்? Who can give you disease? யார் உங்களுக்கு நோயை கொடுக்க முடியும்? Who can torture you by giving disease and sickness? யார் உங்களுக்கு நோயையும் வியாதியையும் கொடுத்து துன்புறுத்த முடியும்? Even the whole hell is released against you, they cannot even touch the tip of your finger or the any hair of your head. உங்க முழு நரகமுமே எழுந்து உங்களுக்கு எதிராய் வந்தாலும் உங்கள் தலைமயிரின் நுனியையும் உங்கள் விரலின் நுனியையும் கூட தொட முடியாது. Because you are in the presence of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறீர்கள். The presence of God is the shadow of his wings. தேவனுடைய பிரசன்னம் என்பது அவருடைய செட்டைகளின் மறைவில் இருப்பது. The chapter 91 from Psalm it shows the benefits of being in the presence of God. சங்கீதம் 91 அவருடைய பிரசன்னத்திலே இருப்பினுடைய பலன்களை சொல்கிறது. The whole 91 chapter it is talking about the benefits of being in the presence of God. சங்கீதம் 91 தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறதில் வருகிற பலன்களை நமக்கு சொல்கிறது. It started talking about the presence of God, then only he talks about the blessings of being in the presence of God. அது தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பதிலிருந்து தொடங்கி அதுக்கு அப்புறமா தான் அதுக்கான வருகிற ஆசீர்வாதங்களை சொல்கிறது. How it starts like? எப்படி அது தொடங்குகிறது? It starts like he who dwells in the shelter of the most high. அது இவ்விதமாய் தொடங்குகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். And who who dwells in the shelter of the most high will rest in the shadow of the almighty. Amen. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். Two persons are pointed out here. இங்க இரண்டு நபர்களை குறித்து சொல்லி இருக்கிறது. The first person is the most high. முதலாவது நபர் உன்னதமானவர். The second person is the almighty. இரண்டாவது நபர் சர்வவல்லவர். The one who dwells in the shelter of the most high, he will rest in the shadow of the almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். The most high it signifies Jesus Christ. உன்னதமானவர் யாரை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. The almighty talks about it signifies the heavenly father. சர்வவல்லவர் யாரை குறிக்கிறது என்றால் அது பரலோக பிதாவை குறிக்கிறது. Let me read like this. நான் இவ்விதமாய் படிக்கிறேன். He who dwells in the shelter of Jesus Christ will rest in the shadow of the heavenly father. இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இருக்கிறவன் பரலோக பிதாவின் நிழலில் தங்குவான். Let me read like this in another verse. மறுபடியும் நான் வேற வரியில் படிக்கிறேன். He who dwells in the shelter of the cross will rest in the shadow of the almighty. Oh, siluvayin maravil irukkiravan sarva vallavarudaiya nilalil thanguvan. The man who keeps himself in the shelter of the crucified Christ, he is called the most high. That is what the devil talks about Jesus Christ. When he entered into the temple, he said the most son of the
most high, he talks about the most high. Jesus Christ is the most high person. Yesu Christ inge eppadi kudikirad endral siluvayil arayappatta Yesu Christ adha oru thadava avar devalayathukulla varumbodhu unnadamana devanudaiya kumarane appadina unnadamanavar endral siluvayil arayappatta Yesu Christ. In some other place it talks about the most high. Sila nerangal Bible talks about Jesus Christ the most high. Sila edangalilum vedam Yesu Christ vai unnadamanavar endru kurippidukirathu. So he dwells, the one who dwells in the shelter of Jesus Christ will rest in the shadow of Almighty. உன் இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். What is difference between being under the heavenly father and being under Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்கும் நிழலில் இருப்பதற்கும் உன்னத பரலோக பிதாவினுடைய நிழலில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? The Jewish people, they are trying to come under the shadow of the Almighty. யூத ஜனங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவதற்கு அவர்கள் பழக்கப்பட்டிருந்தார்கள். They were trying to keep themselves to come under the shadow of the Almighty. பரலோக பிதாவ் யூதர்கள் பரலோக பிதாவினுடைய நிழலில் வாழ்வதற்கு அவர்கள் முயற்சி செய்திருந்தார்கள். Without the help of Jesus Christ, yes, that's the problem. உதவி இல்லாமல் அதான் பிரச்சனை. But Bible clearly says the one who dwells in the shelter of the Most High only can rest in the shadow of the Almighty. வேதம் சொல்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். So when you come under the shelter of the crucified Christ, that is the shelter of the Most High. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலுக்கு கீழே வரீங்க அப்படினா அதுதான் உன்னதமான. What is meant by coming under the shelter of the crucified Christ? அது உன்னதமானவருடைய சிலுவையில் What is meant by coming under the shelter of the most high? உன்னதமானவருடைய மறைவில் வருகிறது என்றால் என்ன? That means having the forgiven thoughts. The thoughts of forgiven. That is called coming under the shelter of the most high. மன்னிக்கப்பட்ட மனநிலையிலே இருப்பதுதான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறது. Having the forgiven mindset. மன்னிக்கப்பட்ட மனநிலை. All the price for my sins was paid on the cross. என்னுடைய பாவங்களுக்கான எல்லா கிரயமும் சிலுவையிலே கொடுத்து தீர்க்கப்பட்டு விட்டது. Now I am righteous by the grace of God. நான் தேவனுடைய கிருபையினாலே நான் நீதிமானாய் இருக்கிறேன். I need not be punished again. நான் மறுபடியும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I am under the power of the cross. நான் சிலுவையின் நிழலிலே இருக்கிறேன். Bible says, Paul says, you are under the power of the cross. சிலுவையின் வல்லமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. The power of cross is transforming me. சிலுவையின் வல்லமை என்னை It is making my taste to hate the sin. Oh, adu ennai paavam ennudaiya naatkalai paavathai virukkiradhamai maathikondirukkiradhu. Day by day I am hating the sins more. நாளுக்கு நாள் நான் பாவத்தை வெறுத்து கொண்டிருக்கிறேன். We start hating the sins. நான் பாவத்தை வெறுத்து கொண்டிருக்கிறேன். That mindset is transforming your lifestyle. அந்த மனநிலை உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி கொண்டிருக்கிறது. That is what the power of the cross. அதுதான் சிலுவையினுடைய வல்லமை. If you come to that mindset, that means you have come under the shelter of the most high. நீங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கனா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுதான் உன்னதமானவருடைய மறை. When you start having that mindset, you start feeling, experiencing the presence of the almighty God. அந்த மறைவு அந்த மனநிலைக்கு வந்து விட்டீங்கன்னா சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்து விடுவீர்கள். What is the secret of experiencing the presence of God always? தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டிருப்பதின் ரகசியம் என்ன? Keeping the mind, the forgiven mindset is the secret of experiencing the heavenly father's shadow. எப்பொழுதுமே மன்னிக்கப்பட்ட மனநிலையே உடைந்திருப்பதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டிருப்பதின் ரகசியம். Oh, Rabala Shantu Nema Hantu Nema Hadu Rabala. The Jewish people, they try to attain the presence of God of the Almighty. Without the help of the blood of Jesus Christ. யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் உதவி இல்லாமல் சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தை அடைய முயற்சி செய்தார்கள். By their acts and efforts and deeds. அவர்கள் தங்களுடைய கிரியையினாலும் தன்னுடைய சொந்த முயற்சி But here the Moses, who is the author of this 91 chapter, he experienced completely of the power of the power of being the shelter of the most high. இங்க இந்த 91 ஆம் சங்கீதத்தை எழுதின மோசே உன்னதமானவருடைய வல்லமையை அவன் முழுவதுமாய் உணர்ந்து அனுபவித்திருந்தான். By which deed he experienced that power of the presence of God? எந்த கிரியையின் மூலமாய் அவன் தேவனுடைய வல்லமையை அவன் அனுபவித்திருந்தான்? He is writing the
experience of the Passover festival. அவன் பஸ்கா பண்டிகையின் அந்த அனுபவத்தை இங்கே எழுதி இருக்கிறான். He says thousands may fall at right side and 10,000 may fall at the right side. When did it happened? அவன் எழுதி இருக்கிறான், உன் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. இது எப்ப நடந்துச்சு? எந்த இடத்துல நடந்துச்சு? When did it happen? இது எப்பொழுது நடந்தது? It happened at the day of Passover. இது பஸ்கா பண்டிகையின் நாளிலே நடந்தது. So it did not come near to his tent. இவன் தன்னுடைய it did not come near to his tent. அது அவனுடைய கூடாரத்தை அணுகவில்லை. Why? ஏன்? In which power it cannot approach his tent? By which power? எந்த வல்லமையினாலே அது அவனுடைய கூடாரத்தை அணுகவில்லை? By the blood of the slaughtered sheep. Oh, but adikkapatta aattukuttiyin rathathin vallamayinaale. Arabala shanturaba. So Moses, he believed the blood of the slaughtered sheep rather believing the deeds. Enave Mose than kriyai kaattilum adikkapatta aattukuttiyin rathathin vallamayai nambiyirundhaan. The 91 chapter it is not talking about the benefits of being a disciplined people. 91st sangeetham oru olukkamai vaalugiravanudaiya vaalkaiyin balangalai kurithu ezhuthi irukkavillai. The 91st chapter is talking about the one who is connected with the blood of Jesus Christ. 91st sangeetham evan oruvan yesu kristuvin rathathoda the man who is keeping himself under the blood of Jesus Christ can experience every verse of this 91 chapter. Oh, yesu kristuvin rathathirku keele irukkira oruvan indha 91st sangeethathin ovvoru vasanathaiyum anubavikka mudiyum. So connect yourself with the precious blood of Christ. Enave devan yesu kristuvin rathathodu kuda ungalai inaithukollungal. Connect yourself with the precious the shed blood of Jesus Christ on the cross. Enave siluvayile sindapatta valla prophet of God is Elijah. பழைய ஏற்பாட்டிலே மிகவும் தைரியமான ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா எலியா. I think Moses had a 10 times compensation talking with Pharaoh. மோசே பார்வோன் ராஜாவோட ஒரு 10 தடவை அந்த பேச்சுவார்த்தை நடத்தினான். If God sent Elijah, he would finish it in one time. ஆனா ஆண்டவர் எலியாவை அனுப்பியிருந்தா ஒரே தடவையில முடிச்சிருந்திருப்பார். The first time warning, second time modanal the sambhavam will happened. Amen. Adutha naal saangyalam mudinchu sambhavam. The 45 lakhs people would be delivered. 45 lakham janangal viduvikkapattirpaar. That was the power of Elijah. Adhu than Eliyavinudaiya vallamaiya. He did not know to fear. Avanukku bayappadna enna ne theriyadhu. That the boldness came to him. From where it came to Elijah? எங்கிருந்து இந்த தைரியம் எலியாவுக்கு வந்தது? Presence of God. தேவனுடைய பிரசன்னம். Presence of God. தேவனுடைய பிரசன்னம். The very first verse it talks about Elijah is I am the one who is standing in the presence of God. எலியாவை பற்றி சொல்லியிருக்கிற முதல் வசனம் தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்கிற தேவ மனுஷனாகிய எலியா. I am the one who stand in the presence of God. Naan devanudaiya prasannathile nirukkira Eliya. Aura bala shantu namanade. What does it mean? Adukku enna artham? King Ahab, you are standing in your kingdom, but I am standing in God's kingdom. Ahab rajave nee unnudaiya rajyathil nindru kondirukkirai. Naano devanudaiya rajyathil nindru kondirukkiren. Your kingdom is very tiny when compared with my kingdom. Ennudaiya rajyathai paakkum bolathu unnudaiya rajyam migavum sorpa siridhiya irukkirathu. You are the king in your kingdom, but I am the king in my kingdom. உன்னுடைய ராஜ்யத்தில் நீ ராஜாவா
இருக்கலாமான என் ராஜ்யத்தில் நான் ராஜா. Prophet and teacher Justin Brabara used to say, you are the king in your kingdom. தீர்க்கதரிசியான டஸ்டின் பிரபாரா விதமாய் சொல்கிறார், நீ உன்னுடைய ராஜ்யத்தில் ராஜா. Often he used to say, you are the king in your kingdom. அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார், உன்னுடைய ராஜ்யத்தில் நீதான் ராஜா. So Elijah, he felt himself like a king. எனவே எலியா தன்னை ஒரு ராஜாவாய் அவன் பார்த்தான். Why did not Elijah humble himself before the king Ahab? ஏன் ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி எலியா தன்னை தாழ்த்தவில்லை? Because a king will not humble himself to another king. எனவே ஏன்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜா முன்னாடி தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. Elijah completely feeling himself as a king. எலியா முற்றிலுமாய் தன்னை ஒரு ராஜாவாய் உணர்ந்தான். Oh, you forget that you are a king, my dear friend. ஓ நீங்க ஒரு ராஜாங்கறத மறந்துட்டீங்க என் சகோதரர். Oh, rabala shakere manadiyaka. In king's word there is an authority. ராஜா உலகத்திலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. There will not begging. அங்க வந்து பிச்சை எடுக்கிற விஷயம் கிடையாது. There will not requesting. அங்க வந்து இறங்கி கேட்கிறது, இறந்து கேட்கிறது கிடையாது. Why Jesus commanded and rebuked the sin, rebuked the disease and sickness and devils. இயேசு பிசாசியும் வியாதியும் வேதனையும் பார்த்து அதட்டினார், அவர் அதிகாரம் பண்ணினார். He did not requesting any devil in his lifetime. அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட பிசாசிட்ட போய் கெஞ்சல. Will you go? நீ போவியா? I will not go. நான் போக மாட்டேன். There is no more business compensating compromising business. அங்க போய் சமரசம் பேசுறதுக்கான வேலையே கிடையாது. He rebuking. அவர் அதை அதட்டினார். He rebuked the devil. அவர் பிசாசுகளை அதட்டினார். That is the major difference between the Pharisees and Sadducees and Jesus Christ. அதுதான் பரிசேயர் சதுசேயருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம். The Bible says the first difference the Pharisees since they saw in Jesus Christ is he preached authority with authority. வேதம் சொல்கிறது பரிசேயர் இயேசுவை குறித்து வியந்த ஒரு விஷயம் என்றால் அவர் தேவனுடைய வசனத்தை மிகவும் அதிகாரமுள்ளவராய் பிரசங்கித்தார் என்று. He preached with authority. அவர் அதிகாரத்துடனே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். That was the outstanding difference they saw in Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே காணப்பட்ட ஒரு நிகரில்லாத ஒரு வித்தியாசமாய் இருந்தது. The next person after Elijah we see the next bold person after Elijah we see Jesus Christ. எலியா அப்புறம் பார்த்த மிக ஒரு தைரியமான ஆள் யாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். Both of them they are knowing how to keep themselves in the presence of God. ரெண்டு பேருக்குமே தன்னை எப்படி தேவனுடைய பிரசன்னத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். That is the reason. அவங்களுக்கு தெரிந்திருந்தது. So they keep themselves in the presence of God. எனவே அவர்கள் தங்களை தேவனுடைய பிரசன்னத்திலே வைத்திருந்தார்கள். Both of them when they came out of the presence of God they started babbling something. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே வந்த பொழுது அவர்கள் ஏதோ ஒன்றை பிதற்ற ஆரம்பித்தார்கள். Even Jesus Christ? Yes, even Jesus Christ. இயேசு கிறிஸ்துவா? ஆமா, இயேசு கிறிஸ்துவும்தான். When he was on the cross, when he departed from the presence of God, he started speaking like this, Lord, why have you forsaken me? அவர் சிலுவையிலே இருந்து தேவனிடத்திலே பிரிக்கப்பட்ட பொழுது இவ்விதமாய் அவர் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? He is the one who preached all his time the heavenly father will never forsake you and he will never leave you. வாழ்நாள் முழுவதும் பரலோக பிதா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பிரசங்கித்த அவர்தாமே. He spoke like this. அவர் இவ்விதமாய் சொன்னார், Father, Lord, why have you forsaken me? என் பிதாவே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? So what does it shows? அது என்ன காட்டுகிறது? If a man comes out of the presence he will start wrongly. Start speaking wrongly. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே வந்த ஒரு மனிதன் அவன் தவறாக பேச ஆரம்பித்து விடுவான். Why we are speaking values of disease and sickness and enemies? ஏன் நம்ம வந்து வியாதி இல்ல எதிரிகளோட பெருமையை நம்ம பேசுறோம்? Why we are talking about them more? ஏன் அவங்க அது அவைகளை குறித்து நாம் ஏன் நம்ம நிறைய பேசுறோம்? Because we have come out of the presence of God. ஏன்னா நம்ம தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியில வந்துட்டோம். If we keep ourselves in the presence of God, we will never talk about our enemies and sickness and any opposite things. தேவனுடைய பிரசன்னத்திலே நம்மை வைத்துக் கொள்வோமானால் நமக்கு எதிரடியா இருக்கிற எந்த எதிர்மறையான விஷயமும் வியாதியை குறித்தும் எதிரிகளை குறித்தும் நாம் பேச மாட்டோம். We will not think about it. நாம் அதை குறித்து யோசிக்கவே மாட்டோம். My beloved sister and brother. எனக்கு அருமையான சகோதரியே சகோதரனே. Let me say like this, sister and brother. நான் இப்படி சொல்றேன், எனக்கு அருமையான சகோதரியே சகோதரனே. Instead of saying brother and sister. சகோதரனே சகோதரியேங்கிற பதில சகோதரியே சகோதரனே. We are giving equal what's that? Equal equality. நாம வந்து
இந்த சமநிலை பிரமாணத்தை இங்கே my beloved sister and brother எனக்கு அருமையான சகோதரியே சகோதரனே why do you fear when god is here தேவன் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய் the almighty god is behind standing behind you சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு பின்னாய் நிற்கிறார் nothing will happen against you உனக்கு எதிராய் ஒன்றும் நடக்காது so it happened to him sir சார் அவனுக்கு அது நடந்துச்சு சார் it happened to her sir சார் அவளுக்கு அது நடந்துச்சு சார் it may be happen it may happen to them and his or her to him or her அது அவனுக்கு நடக்கலாம் இல்ல அவளுக்கு நடக்கலாம் but it will not be done in you ஆனால் அது உங்களுக்கு ஒரு நாளும் நடக்காது it will not happen to you அது உங்களுக்கு ஒரு நாளும் நடக்காது that is what the 91 chapter says அதுதான் 91 ஆம் சங்கீதம் சொல்கிறது thousands may fall at side and 10000s may fall 10000s may fall at right side ஓ உன் பக்கத்தில் 1000 பேரும் உன்வலது வலதுபுறத்தில் 10000 hello what does it mean அதுக்கு என்ன அர்த்தம் you may see 10000 fallen people நீங்க 10000 விழுந்த ஜனங்களை கூட பார்க்கலாம் sir not even one not one and two ஒன்னு ரெண்டு கிடையாது 10000 negative testimonies you may see 10000 எதிர்மறையான சாட்சிகளை கூட நீங்க பார்க்கலாம் but it will not happen to you அது உங்களுக்கு நடக்காது தட்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஆமென் 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 we see very few people few testimonies few witnesses negative witnesses in our life நம்ம வாழ்க்கையில ரொம்ப சொற்பமான எதிர்மறையான சாட்சிகளை தான் நமக்கு பார்க்கிறோம் and we are comparing ourselves with them நாம அவங்களோட கூட நம்மளை ஒப்பிடுகிறோம் we are afraid that it may happen to me அது நமக்கு நடந்துருமோன்னு பயப்படுறோம் why why ஏன் இப்படிலாம் நம்ம because it's happened to him ஏனா அது அவனுக்கு நடந்துச்சு yes it may happen to him அவனுக்கு நடக்கலாம் because he is not under the shelter of the most high and he is not under the shadow of the almighty ஏனா அவன் உன்னதமானவரின் மறைவில இல்ல அவன் சர்வ வல்லவருடைய நிழலில இல்ல sorry if both of them having the same happenings then what is the power of the shelter and the shadow of the almighty ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நடந்துச்சுனா நிழலுக்கும் அந்த அடைக்கலத்துக்கும் என்ன வித்தியாசம் then what is the difference between you and the one who is attending the church and receiving the word of god and who is don't bother about don't care about spiritual things rendu perku ore maari nadandhuchuna aalayathukku vande devanude vasanathai kekkira ungalkum aavikuriya vasanathai patti kavalaiye padada avanukku enna vyathyasam know your values my friend ungalude madippai neengal ariyungal come on know your values my sister ungalude madippai neenga ariyunga sagodhari you are different neengal vyathyasam you are different neengal vyathyasam you are different creature neengal vyathyasam come on give a big clap hey ha ma la shi ma rabo la shi kare mena dia I am different நான் வித்தியாசமானவன் I am different நான் வித்தியாசமானவன் oh that is that this mindset it comes from the presence of god இந்த மனநிலை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தான் வருகிறது so I welcome you all to the presence of god from the presence of god எனவே நான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னத்திற்கு உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறேன் so keep yourselves with the presence of god தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருங்க so when you keep your mindset as a forgiven mindset only you can feel the presence of god மன்னிக்கப்பட்ட மனநிலையை வைத்திருந்தால் தான் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும் accusing mindset people never feel the presence of god குற்றஞ்சாட்டப்பட்ட மனநிலையை உடையவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது accusing mindset accusing mindset குற்றம் சுமத்துகிற மனநிலை குற்றம் சாட்டுகிற மனநிலையை உடையவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது they will accuse others and they will accuse themselves அவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டி விட்டு தங்களையும் குற்றம் சாட்டுவார்கள் the sword will slaughter other and the same sword will slaughter themselves also பட்டயமானது மற்றவனை வெட்டி தன்னையுமாய் வெட்டிவிடும் so accusing mindset it at first it start accuse others குற்றம் சாட்டுகிற மனநிலை முதலாவது மற்றவனை குற்றம் சாட்டும் then it will accuse him also பின்னாடியே தன்னையே குற்றம் சாட்டும் so totally they will be dead முற்றிலுமாய் அவர்கள் மரித்து விடுவார்கள் they could not feel the presence of god அவர்களால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது but the forgiving mindset ஆனால் மன்னிக்கப்பட்ட மனநிலை it will forgive them at first then it will forgive others தன்னை மன்னித்து விட்டு பின்பு மற்றவனையும் மன்னிக்கும் the forgiving mindset will forgive others then it will say when we forgive others why don't we forgive ourselves then it will forgive themselves மன்னிக்கப்பட்ட மனநிலை முதலாவது மற்றவர்களை மன்னிக்கும் மற்றவனே மன்னிச்சிட்டோமே அப்புறமே நம்மள நம்ம மன்னிச்சுக்க கூடாது so having forgiving mindset எனவே மன்னிக்கப்பட்ட மனநிலையோடு கூட இருங்கள் keeping yourself in the forgiven mindset உங்களை மன்னிக்கப்பட்ட மனநிலையோடு கூட வைத்திருங்கள் that is the secret of keeping yourself in the presence of god அதுதான் தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களை வைத்திருப்பதின் ரகசியமாய் இருக்கிறது so I welcome you all again with this introduction மறுபடியும் இந்த முகவரியோடு கூட உங்களை நான் வரவேற்கிறேன் presence presence come on say presence 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 சொல்லுவோம் சகரா பாலா பதிரமான் அன்னியபாசன் speaking thanks hendire mera mana bara bara baduri bara badira bara badura bara badura bara badura bara badura bara ma shanto namana aur bala ba shanto ne mera madhyan khara bala badura bala badura bala badura bala oh hallelujah oh
வாரும் தூய ஆவி பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும் Come on everybody join with me வாரும் தூய ஆவி பிரசன்னத்தை வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும் அக்கினியும் நீரே பெரும் காற்று நீரே பெருமாளை போலவே நீராழுகை காற்று நீரே பெருமாளை போலவே நீராழுகை செய்யும் Lift up your hands வாரும் தூய ஆவியே சாண்டாலாந்தாலாந்தாலாந்தாலா பிரசன்னத்தை வாரும் Make us to know our values It will not happen to me. I am the one who is under the grace of God. Varum thuya aavi prasannathai vaanjikkiru vallamayal ennai neeraithu neeraalai ஆலோசனை கண்டரே நீராழுகை செய்யும் ஹல்லேலூயா ஜீவத்தண்ணீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கண்டரே வாரும் தூய ஆவி பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழுகை செய்யும் ரபல சந்தரமரமதியங்கு வாரும் தூய ஆவி பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையாய் நிறைந்து ரந்த ரந்த ரந்தி அங்கர பல மதுர பல மதுர பல பர பல பர பல பர பல பர ஹோலி ஸ்பிரிட் வி வெல்கம் யூ பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் மேக் அஸ் டு நோ த சீக்ரெட்ஸ் அண்ட் த revelations of God தேவனை குறித்த ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி வீர் open our eyes to understand understand us the values understand the values of ourselves and the secrets of the success எங்களுடைய மதிப்பையும் வெற்றியின் ரகசியத்தையும் அறிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் Thank you Lord நன்றி ஆண்டவர் Thank you Lord நன்றி Thank you for your presence பிரசன்னத்திற்காய் நன்றி Thank you for your inseparable presence பிரிக்க முடியாமுடைய பிரசன்னத்திற்காய் நன்றி Come on say inseparable presence எல்லாரும் சொல்லுவோம் Come on say inseparable presence பிரிக்க முடியாமுடைய பிரசன்னம் In Jesus name இயேசுவின் நாமத்தில் Hallelujah ஆமென் Praise God Amen. So as we see the boldness of Elijah on Jesus Christ நாம் இங்க பார்த்தபடி இயேசு கிறிஸ்துவின் தைரியத்தையும்
எலியாவினுடைய தைரியத்தையும் பார்த்தோம். When Elijah came out of the presence of God, that means he escaped from Jezebel. அவன் யேசபேலுக்கு பயந்து தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடி வந்த பொழுது he came out of presence of God. அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்துட்டான். That's why God said, "Why are you here?" அதான் தேவன் சொன்னார், "ஏன் நீ ஏன் இங்க இருக்கற?" That is the reason of fear. அதுதான் பயத்தோட காரணம். So what should I do? He asked. அவன் கேட்டா, "நான் என்ன செய்ய வேண்டும்?" The only one thing he said, "Turn back to your place." தேவன் சொன்னது, "திரும்பி உன் இடத்திற்கு போ." The place and boldness is very, it is inseparable one. இடமும் தைரியமும் அது பிரிக்க முடியாத ஒன்று. If you keep yourself to where you have to be there, நீ எங்க இருக்கணும் அப்படிங்கறத உணர்ந்து நீ அங்க இருந்தீனா, always you will be bold. நீ எப்பவுமே தைரியமா தான் இருப்ப. When you switch over or change your place, you will have fear. நீங்க உங்க இடத்தை விட்டுட்டீங்க இல்ல மாத்துனீங்கனா உங்களுக்கு பயம் வரும். So again Elijah went back to his place. மறுபடியும் எலியா தன்னுடைய இடத்திற்கு போனார். That means the presence of God. என்னன்னா அது தேவனுடைய பிரசன்னத்திற்கு போனார். Then he started speaking good right things. அவன் போய் நேர்மறையான சரியான விஷயங்களை பேசினான். So my beloved brother and sister. எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியே. As Bible said and many preachers said, really the presence is inseparable. வேதமும் अनेक પ્રસંગங்களிலும் சொல்லுகிறபடி தேவனுடைய பிரசனம் பிரிக்க முடியாத ஒன்றாய் இருக்கிறது. It will not separate from you even you committed sin. நீ பாவமே செஞ்சாலும் அது உன்னை விட்டு பிரிக்க முடியாது. Are you in mind? Are you mean what you say? Do you mean what you say? நீங்க வந்து தெரிஞ்சு தான் சொல்றீங்களா? You are asking like this. Do you mean what you say? நீங்க என்னைய பார்த்து கேக்குறீங்க. நீங்க தெரிஞ்சு தான் இதெல்லாம் சொல்றீங்களா? Yes, I mean what I say. எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் நான் இத சொல்றேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். அங்கேயும் நீர் இருக்கிறீர். If the presence separate from you, you will die forever. பிரசன உங்களை விட்டு போயிருச்சுனா நீங்கள் நித்தியத்திற்கு மறித்து விடுவீர்கள். So then why do you say when you keep under the blood of Christ only you can feel the presence of God? அப்புறம் ஏன் சொல்றீங்க தேவனுடைய இரத்தத்திற்கு கீழா இருந்தா மட்டும் தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும்னு? I never say when only you keep the keep yourself under the blood of Christ then only you can receive the presence. I never say you will receive the presence, you can feel the presence. Na devanudaiya rathathirku keela irunda neenga deva prasanath petru kolluvinga nu solala deva prasanatha unarvinga nu sonna. So how to feel the presence of God? That's what I am saying. Devanudaiya prasanatha eppadi unandu kolluvathu adha dhaan appa solren. You are keeping forgiving mindset. Nee mannikkapatta manalilaiyai neengal udaindirudhu irukkira poludhu you will feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை otherwise the presence of God will be with you. அப்படி இல்லனாலும் தேவனுடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கும். But you cannot enjoy it. ஆனா அதை உங்களால அனுபவிக்க முடியாது. Jesus was standing among the crowd literally. இயேசு கிறிஸ்து ஜனக்கூட்டங்களுக்கு நடுவே நின்று கொண்டிருந்தார். But the crowd didn't know about Christ. ஆனால் அந்த ஜனக்கூட்டம் அவரை கிறிஸ்து என்று அறியவில்லை. That's why John the Baptist said someone is standing whom you don't know among you. அதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொன்ன நீங்க அறியாத ஒருவர் இங்கே நிற்கிறார் என்று. Even now I say someone is standing whom you don't know among someone is standing among you இப்பொழுதும் நான் சொல்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் இங்கே உங்களிடத்தில் இருக்கிறார் I just changed the statement slightly someone is sitting among you whom you don't know மாத்தி சொல்றேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களோடு கூட அமர்ந்திருக்கிறார் in that time people were standing for taking baptism அந்த நேரம் யானஸ்தானம் எடுக்கிறே காணி ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள் so Jesus also was standing இயேசு கிறிஸ்துவும் அங்க நின்றிருந்தார் How amazing thing I cannot skip this verse he is standing in the line to take baptism avar gnana snanam edukkuradhukku varisaila ninnittirundara and seeing like this how many members are standing in front of me avar thanakku munadi ethana ver irukanga appadi etti etti paathukittu irundara oh the pinnacle of the humility oh thaalmayin ucham oh that is the peak stage of humility adhaan thaalmayin uchakattangalum the creator of the heaven and the earth vaanathai bhoomiyum undaakkinavar is standing in the line to take baptism at the by the hand of the mere man John the Baptist yohan engra saadharana manidhanin kaiyala gnana sthanam eduppadharku vaanathai bhoomiyum padaitha devan varisaiyil nindru kondirundha idhukku mela seidhiye illa nera veettukku poi irukkaru amen no more message amen So someone is sitting among you whom you don't know
நீங்கள் அறியாதவர் உங்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார். If your eyes open, you can experience the presence. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். So whole let me see one verse and let me preach on this word. ஒரு வசனத்தை பார்த்து நான் அதிலே நான் பிரசங்கிக்கிறேன். It is from the book of Romans chapter 16. ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரம் ரோமர் 16 verse 20. 20 வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். 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 The God of peace will soon crush Satan under your feet. The God of peace will soon crush Satan under your feet. The grace of our Lord Jesus be with you. Come on. Give a clap offering to him. உற்சாகமாய் கரங்களை தட்டி. Give a clap offering to him. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. Hallelujah. Hallelujah. One beautiful promise is given to here. Given here. இங்கே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. The God of peace will soon crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். Hello sister. God is promising you that Satan would be crushed under your feet. சாத்தான் உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடப்படுவான். The witch spirit is doing something against you is going to be crushed very soon under your feet. உங்களுக்கு எதிரே கிரியை செய்கிற எந்த ஆவியும் உங்கள் கால்களுக்கு கீழே மிக சீக்கிரமாய் நசுக்கி போடப்படும். One of the greatest promises in New Testament. புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தமாய் Great promises. புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களிலும் மிகப்பெரிய வாக்குத்தத்தமாய் இது இருக்கிறது. மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களில் ஒன்றாக இது இருக்கிறது. மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களில் ஒன்றாக இது இருக்கிறது. Oh, the God, the Lord of peace will make the Satan into pieces under your feet. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். So your problem, current problem will not be in your scenario in coming year. எனவே இப்ப நிகழ்காலத்தில் இருக்கிற உங்க பிரச்சனை வருங்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அது இருக்காது. Brother and sister, sir, next year by this time the problem which you have now will not be there. இப்ப இருக்கிற பிரச்சனை அடுத்த வருஷம் இந்த நேரத்துல அது இருக்காது. You will laugh like seeing a comedy. நீங்க ஒரு காமெடியை பார்க்கற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பீங்க. Oh, for this purpose, even for this things I was afraid. Oh, இத நினைச்சா நான் பயந்தேன் அப்படி நினைப்பீங்க. Today's tragedy it becomes tomorrow's comedy. இன்றைக்கு பிரச்சனை நாளைக்கு நகைப்பாய் மாறும். That is the work of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயலா இருக்கிறது. Making every tragedy into comedy. எல்லா பிரச்சனைகளையும் அற்புதங்களாய் மாற்றுகிறது. So very soon one of the best promises is the very soon the God of peace will crush Satan under your feet. மிக சிறந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றாய் இது இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். One of the precious promises. மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வாக்குத்தத்தம். Satan will be no more. சாத்தான் இருக்கவே மாட்டான். It is so comforting to me. அது மிகவும் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது. He will crush. அவன் நசுக்கி போடப்படுவான். He will not be there. In my life. அவன் என்னுடைய வாழ்க்கையில இருக்க மாட்டான். Hallelujah. Hallelujah. So this promise it inspired me. இந்த வாக்குத்தத்தம் என்னை மிகவும்மாய் கவர்ந்தது. But the knowledge in word it interrupts this inspiring promise. ஆனால் இந்த வார்த்தையின் அறிவானது இந்த No. The knowledge of from the word of God it interrupts the this inspiring promise. தேவனுடைய வார்த்தையின் அறி அந்த அந்த வார்த்தையில் இருக்கிற நமக்கு இருக்கிற அறிவு வார்த்தையில் இருக்கிற அந்த அறிவானது இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட ஒரு இன்டரப்ஷன் ஒரு போராட்டத்தை கொடுத்தது. The inspiring word it says soon he will crush. கவர்ந்திருக்கிற அந்த வார்த்தை சொல்கிறது வெகு சீக்கிரமாய் அவர் நசுக்கி போடுவார் என்று. But the instruction from the word said already he overcame the devil on the cross. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர் ஏற்கனவே சிலுவையில் நசுக்கி போட்டு விட்டார் என்று. It is in book of Colossians chapter 2 Can you find out and read I think 14 13 14 15 கொலோசியர் 2 அதிகாரம் 13 14 15 When you were dead in your sins and in the uncircumcision of your sinful nature
God made you alive with Christ. He forgave us all our sins. That is 13. Okay, 14. Having cancelled the written code with its regulations that be against us and that stood opposed to us, he took it away, nailing it to the cross. 15. Someone read 15. Having disarmed principalities and power. Having disarmed the powers and the authorities. He made a public spectacle of them. He made a public spectacle of them. Triumphing over them in it. Triumphing over them by the cross. Amen. Then 16. So let no one judge you. Okay. Having disarmed the powers and authorities, he made a public spectacle of them. Triumphing over them by the cross. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். So he won on the cross. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். He triumphed over the devil on the cross. அவர் பிசாசை சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். Bible says like that. வேதம் அப்படிதான் சொல்கிறது. He snatched out and plucked out all the powers and authorities. அவர் எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டார் என்று. He plucked out the power. அவர் துரைத்தனங்களை உரிந்து கொண்டார். And plucked out the authority. அவர் அதிகாரங்களை உரிந்து கொண்டார். Power and authority is different. துரைத்தனமும் அதிகாரமும் வித்தியாசமானது. When power and authority it meets each other, it is very dangerous. If it is in negative sense, it is very powerful. If it is in positive sense. வல்லமையும் அதிகாரமும் ஒன்றுக்கொன்று சந்தித்தால் நேர்மறையான வாக்கு போனா அது ரொம்ப பயங்கரமானது. எதிர்மறையாய் பார்க்க போனா அது ரொம்ப பயங்கரமானது. நேர்மறையாய் பார்க்க போனா அது ரொம்ப நல்லது. Devil had power. பிசாசுக்கு வல்லமை இருந்தது. But didn't have the authority over us. ஆனால் அவனுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லாதிருந்தது. Because we are in the unreached place of his power. நான் அவனுடைய காணியாட்சிக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருந்தோம். சரகத்துக்கு வெளியே இருக்கிறோம். நாம் அவனுடைய வல்லமையின் சரகத்திற்கு வெளியே இருக்கிறோம். A policeman has power only in its jurisdiction. What's that? Jurisdiction. In their area. ஒரு போலீஸ்காரருக்கு அவரோட சரகத்துல மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கும். He cannot use the authority in America or London or Madras or somewhere else. அவர் தன்னோட அதிகாரத்தை அமெரிக்காவில லண்டன்லயோ இல்ல சென்னையிலயோ காட்ட முடியாது. So devil, he might have power, but he cannot using he against us. பிசாசுக்கு அதிகாரம் இருந்திருக்கலாம், ஆனால் அவன் நம்மேல் அதை காட்ட முடியாது. But to use his power, he needs some authority. அந்த அதிகாரத்தை அதை யூஸ் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு வல்லமை தேவைப்பட்டது. That authority is given to him by the laws of God. அது அந்த வல்லமையானது. தம்பி தமிழ்ல நல்லா பேசு. ஃப்ளோ. Devil did not have power. Did not have authority to use his power over us. பிசாசுக்கு அந்த நம்ம மேல வல்லமை செய்யறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. Devil did not have power to use it, did not have authority to use his power over us. பிசாசுக்கு நம்ம மேல் அதிகாரம் செய்வதற்கு வல்லமை கொடுக்கப்படவில்லை. So because he did not have authority to use his power over us. நம்ம மேல் அதிகாரம் செய்வதற்கு அவனுக்கு வல்லமை கொடுக்கப்படவில்லை. Though he has power, he could not use it. அவனுக்கு வல்லமை இருந்தாலும் அதை நான் because he needs some authority. ஏனா அவனுக்கு அதிகாரம் தேவைப்பட்டது. So only through that authority he can use his power over us. அந்த அதிகாரத்தின் மேல தான் தன்னுடைய வல்லமையை அவன் நம்ம மேல் காட்ட முடியும். So though he had power, he is mute. அவன் வல்லமை இருந்தாலும் அவன் பேச்சற்றவனாய் தான் இருந்தான். When the law were given, அநியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட பொழுது his power it came to it started using against us through the authority through the laws of Moses. அந்த வல்லமையானது மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தின் அதிகாரங்கள் மூலமாய் நம்மேல் கிரியை செய்ய ஆரம்பித்தது. Then devil started using his power among the people through the authority of Moses. அதுக்கப்புறம் பிசாசு given by Moses. அதுக்கப்புறம் பிசாசானது தன்னுடைய வல்லமையை மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின் மூலமாய் நம்மேல் காட்ட ஆரம்பித்தார். So he started giving sickness, started giving poverty to the people by using the laws of Moses. எனவே அவன் மோசேயினுடைய நியாய பிரமாண உபயோகப்படுத்தி நம்மேல் வியாதியையும் வேதனையும் வறுமையும் கொடுக்க ஆரம்பித்தான். Then Jesus saw it to stop the, then Jesus saw it. இயேசு அதை பார்த்தார். To stop the power of the devil, we have to take the authority of devil. பிசாசுனுடைய வல்லமையை நிறுத்துவதற்கு அவன் தந்த அந்த அதிகாரத்தை உருவணும். நல்லா நிறுத்தி ரெண்டு கடையில ஃபேஸ் விட்டு சொல்லுங்க. இயேசு பார்த்தாரு. பிசாசுனுடைய வல்லமையை நிறுத்தணும்னா அவன்கிட்ட இருக்கிற அந்த வல்லமையை புடுங்க, அதிகாரத்தை புடுங்கணும்னு நினைச்சாரு. To stop
devil's power to destroy the people, he has to take the authority of devil, which through which he is using his power. ஜனங்களை அழிக்கும் அந்த வல்லமையை உருவுவதற்கு அவர் அவனிடம் இருந்த அந்த அதிகாரத்தை உருவ வேண்டும் என்று அவர் நினைத்தார். The authority it is given by the Moses. அந்த அதிகாரம் அதிகாரமானது மோசேயினால் கொடுக்கப்பட்டிருந்தது. By giving the law. அந்த நியாய பிரமாணத்தின் மூலமாய். So at first what Jesus did on the cross. எனவே சிலுவையிலே முதலாவது இயேசு என்ன செய்தார்? He just strike out all the laws of Moses on the cross. அவர் நமக்கு எதிராக கட்டளைகளாய் இருந்த எல்லாவற்றையும் குலைத்து போட்டார். Tore out all the commandments of Moses. எல்லா மோசேயினுடைய பிரமாணங்களையும் அவர் குலைத்து போட்டார். The devil lost his authority to use his power over us. பிசாசு நம்மேல் யூஸ் பண்ணுவதற்கு இருந்த அந்த அதிகாரத்தை அவன் இழந்தான். He nailed them. Them means all the commandments of Moses. அவர் எல்லா கட்டளைகளையும் அவர் ஆணியடித்தார். He nailed the commandments. அவர் எல்லா கட்டளைகளையும் அவர் ஆணியடித்தார். But today's preachers, they are plucking out the nail. ஆனால் இன்றைய and taking out the commandments. ஆனால் இன்றைய பிரசங்கியார்கள் அந்த ஆணியை திருப்பியும் புடுங்கி எல்லா கட்டளைகளையும் திருப்பி வெளியிடுகிறார்கள். So that guest preachers have to say ஒரு ஆணியை நீ புடுங்க வேண்டாம். சிலுவையில் அவர் அரஞ்சிட்டார் ஆணியில, அப்புறம் நீ ஆணியை புடுங்கிட்டு இருக்கிற. இல்ல ஆணிய ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். ஆமென் ஆமென் ஆமென். சோ எவ்ரிதிங் இட் இஸ் நெயில்ட் ஆன் தி கிராஸ். எனவே எல்லாம் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. பெந்தெகோஸ்டல் பிரீச்சர்ஸ் தே ஆர் பிளக்கிங் அவுட் தி நெயில். ட்ரைங் டு பிளக் அவுட் தி நெயில். பெந்தெகோஸ்டல் போதகர்கள் ஆணி புடுங்குவது என்று பழக்கு வைக்கப்படுகிறார்கள். அகைன் தே ஆர் டேக்கிங் அவுட் தி கமாண்ட்மெண்ட்ஸ் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட் பாடி is taken out the Israelites taking out the Samson's body. சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்துவ வந்து பாடி இறக்குறது, சிம்சோனுடைய பாடியை இறக்குன மாதிரி அவங்க திருப்பி அந்த பிரமாணத்தை எல்லாம் கீழே இறக்குறாங்க. Okay, okay. Let the Holy Spirit will make you understand. Amen. Amen. My beloved brother and sister, the authority is the law of Moses, the power is devil's. Jesus, he triumphed over both authority and power. இயேசு கிறிஸ்து வல்லமை மீதும் அதிகாரம் மீதும் வெற்றி சிறந்தார். He plucked out the poisonous teeth of the snake on the cross. அவர் பிசாசின் கொடிய அந்த விஷப்பல்லை சிலுவையிலே அவர் பிடுங்கி விட்டார். That is what done on the cross. அதுதான் சிலுவையிலே நடந்தது. But he did not crush the devil on the cross. ஆனால் அவர் சிலுவையிலே பிசாசை நசுக்கவில்லை. He just made it mute. He made it good for nothing. He made it powerless. அது அவர் பிசாசை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாததாய், அது வல்லமையற்றதாய் மாற்றி விட்டார். He did not murder devil. அவர் பிசாசை கொல்லல. He made it powerless. அவர் பிசாசை powerless ஆ மாற்றி. But devil is still alive. ஆனா பிசாசு இன்னும் உயிரோட தான் இருக்கா. As a powerless devil. வல்லமை இல்லா பிசாசாய். Then how the devil is doing many things against the humanity. பின்ன எப்படி மனிதகுலத்துக்கு எதிராய் பிசாசு எப்படி எதிரடியான வேலைகள்லாம் செய்யும்? That is the biggest question standing in front of me. எனக்கு முன்பாக அந்த ஒரு பெரிய கேள்வி நின்று கொண்டிருக்கிறது. He is using tsunamis, he is using disease, he is using sickness and poverty against humanity. How, by which power he is doing this? எந்த வல்லமையை வைத்து அவன் ஜனங்களுக்கு எதிராக சுனாமி அனுப்பி நோய்களை அனுப்பி கொள்ளை நோய்களை அனுப்புகிறான்? My beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதரர், you should not forget that when God created man, he created all the power over the earth. ஓ, ஒரு மனிதன் தேவன் ஒரு மனிதனை படைத்த பொழுது இந்த முழு பூமி மேலும் அதிகாரத்தை கொடுத்தவனை படைத்தார். So if we change this world, we can use the power of the human only. We can change the world. எனவே இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் மூலம் தான் இந்த உலகம் மாற்றப்பட வேண்டும். Human only can change the difference in the world. மனிதன் மாத்திரம் தான் இந்த உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். You and me only can change the world. நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். That's why even the heavenly father sent his only begotten son as a human to change the world. அதனால்தான் பரலோக
cannot do anything, cannot do any changes in this year. Yena aavikuriya piravigal indha bhoomiyila endha oru maatrathaiyum seiya mudiyadhu. If only you have the human body, you can change something in this world. Unakku manitha udal irundhal maatram than bhoomiyila edhaavadhu ondrai seiya mudiyum. If you are dead, you can do nothing. Nee marithu vittal unnal ondrum seiya mudiyadhu. Even Paul can do nothing in these days. Paul indha naalile ondriyume seiya mudiyadhu. Even Peter can do nothing in these days. Pedro indha naatkalile ondrum seiya mudiyadhu. Even Jesus can do nothing in these days. Yen Yesuve indha naalil ondrum seiya mudiyadhu. That's why Jesus said, I am going to my Father, so the one who believes me will do what I did, will do 100 times more than what I did. எனவே தான் இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்தில் போகிறேன், என் மேல் விசுவாசம் இருக்கிறவன் என்னைக் காட்டிலும் மிகவும் அதிகமான வேலைகளை செய்வான் என்றார். If somebody is transferred from this world to that world, he cannot do any changes in this world. ஒருவர் இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு மாறிவிட்டால் இந்த உலகத்தில் எதுவும் ஒன்றை செய்ய முடியாது. Because human only has the power, have the power to change, to transform this world. ஏனால் மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Oh, that's why I say you are more powerful than Saint Paul. Now you are more powerful than Saint Paul. You are more powerful than Saint Peter. Because now they cannot do anything in this world, but we can make changes in this world. Receive your miracles, receive your healing in the name of Jesus. By the time of next week, you will not have the weakness which you have right now in your body. Praise God. Amen. As a human, you have the power ஒரு மனிதனாய் change the world. ஒரு மனிதனாய் இந்த உலகை மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. This is already installed in you. இது உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்குள்ள இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கிறது. Let's think about it. How precious thing to be a human in this world. இந்த உலகத்துல மனிதனாய் இருப்பது எவ்வளவு ஒரு பெரிய விலையேறப்பட்ட விஷயம் என்று யோசிச்சு பாருங்க. Paul and Peter and all the disciples, even Jesus is just watching from the pavilion and what we are doing in the ground. ஓ பவிலியன்ல இருந்து பேதுரு, இயேசு கிறிஸ்து, பவுல் எல்லாரும் நம்ம என்ன செய்றோங்கறத Do something. ஏதாச்சும் ஒன்னு செய்யுங்க. Stop talking about Paul. Stop talking about Peter. பேதுரு பத்தி பேசுறத நிப்பாட்டுங்க. Let Paul and Peter start talking about you and me. யா பேதுருவும் பாலும் நம்மை பற்றி பேசட்டும். Just see this thing. How he is doing. How he is. பாரியா எப்படி பண்ணிட்டு இருக்கார் பாருங்க. Just see Justin, I can see myself. Paul, you, I imagine like this. Paul is talking to Peter. Hey, just see Justin, he is preaching like me, like boldly. Yeah, he just reflecting myself. Yeah. Amen, yes. பாரியா Justin என்னே மாதிரியே பேசுறாருலயா பாரு அவன் என்னையே பிரதிபலிக்கிறாருங்க. பவுல் சொல்லட்டும், he is damn care about all the Christendom and the religious group. Just see it. அவன் பாருங்க இந்த கிறிஸ்தவத்தை பத்தி இந்த மத மதக்காரங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படுறது கிடையாது. Then Peter said to he says to Paul, I see yourself. I see yourself in him. ஆமா ஆமா பவுலே நீங்க சொல்றது சரிதான். உங்களை அப்படியே நான் ஜஸ்டின்ல பாக்குறேன். This must be the conversation in between them. இதுதான் அவர்களுக்குள்ளே நடக்கிற உரையாடலாய் இருக்க வேண்டும். They are waiting for your move. அவர்கள் உங்கள் அசைவுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Because God has given you one power. He has given an important thing in you, that is whatever you desire, it will happen. ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடக்கும். The world is controlled by your desire. இந்த உலகமானது உங்கள் ஆசைகளாலே கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. The world is desired by your wishes. இந்த உலகமானது உங்களுடைய ஆசைகளினாலே வடிவமைக்கப்படுகிறது. It is transformed or it is destroyed by your thoughts only. இந்த உலகமானது அழிக்கிறதுனாலும் சரி ஆக்கப்படுகிறதுனாலும் சரி உங்களுடைய சிந்தனையினால் மாத்திரம் தான் முடியும். That's why Bible say think good thing, think healthy. எனவே தான் வேதம் சொல்கிறது நல்லவைகளை குறித்து யோசியுங்கள் என்று. Because that good thoughts will change, it will give you a good world. ஏனென்றால் இந்த நல் யோசனைகள் தான் நல் உலகத்தை உண்டாக்கும். Bad thoughts will give you bad world. கெட்ட யோசனைகள் கெட்ட உலகத்தை உண்டாக்கும். So let us come to the point. நாம இப்ப பாயிண்ட்க்கு வருவோம். By which power devil is doing many negative things in this world? எந்த வல்லமையினால பிசாசு இந்த உலகத்துல எல்லா எதிர்மறையான விஷயங்களையும் செஞ்சு கொண்டிருக்கிறான்? Not by his own power. அவனுடைய தன்னுடைய ஒரு வல்லமையினால் அல்ல. But by making the people to think bad things by his deception. He is using their power to destroy this world. தன்னுடைய தந்திரத்தினாலே மக்களை வஞ்சித்து அவர்களுடைய எதிர்மறையான அந்த சிந்தனையினாலே எதிர்மறையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். When you see an angry snake which is taking what is a photo
ஒரு படம் எடுக்கிற பாம்பை நீங்க பாத்தீங்களா? This is taking film soon to be released. ஒரு படம் எடுக்கிற பாம்பை நீங்க பாக்குறீங்கனா it is angry. அது ரொம்ப கோபமா இருக்கு. But we don't know whether it has teeth or not. ஆனா அதுக்கு பல்லு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. If you want to see it, you approach a dentist and you can go and check there whether the teeth is there or not. ஒரு டென்டிஸ்டை கூட்டிட்டு போய் தான் பாம்புக்கு பல்லு இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். But the devil will not show that whether he has teeth or not. ஆன பாம்பு தன்ன பல்லு இருக்கா இல்லையாங்கறத காட்டாது. But it will try to make you fear. அது உங்களை பயமுறுத்த முயற்சி செய்யும். அப்படியே படம் காட்டி. Because if you don't know that the snake doesn't have teeth, we will fear. நமக்கு பாம்புக்கு பல்லு இல்லைன்னு நமக்கு தெரியலனா நமக்கு பயந்து தான் இருப்போம் நம்ம. Many people, they are afraid to a devil like this. நிறைய ஜனங்கள் பிசாசை பார்த்து அப்படி தான் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. But truth knowing people only they know. சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் snake doesn't have teeth. ஆமென். சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் மாத்திரம் தான் இந்த பாம்புக்கு பல்லு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. People they don't have who don't know the truth, they will afraid and start thinking bad things, then the bad things started happening in their life. இந்த சத்தியத்தை அறியாத ஜனங்கள் அவர்கள் எதிர்மறையாய் நினைக்க ஆரம்பித்து தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. They started having fear. அவங்களுக்கு பயப்பட ஆரம்பிக்கறாங்க first. Then started thinking bad things. அவர்கள் எதிர்மறையான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கறாங்க. Then bad things start happening around them. அதுக்கு அப்புறம் அவங்களை சுத்தி எதிர்மறையான விஷயம் நடக்குது. Devil just make them fear by deception. அவன் தந்திரத்தினாலே அவன் வந்து போலியான ஒரு படத்தை காட்டி ஜனங்களை பயமுறுத்துறான். So Jesus plucked out the teeth on the cross. இயேசு அந்த சிலுவையிலே அந்த பல்லை புடுங்கி விட்டார். As long as it is alive, it will deceive you. It may deceive the people who don't know the truth. சத்தியத்தை அறியாத ஜனங்களை அது உயிரோடு இருக்கும் காலம் மட்டும் அது ஏமாற்றும். So if it must be if it completely stop the deception, we have to crush out the devil. முற்றிலுமாய் இந்த தந்திரத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் பிசாசை நசுக்கி போட வேண்டும். Sometimes when we kill the snake, somebody will the well experienced person, they will just crush the head and leave it. பாம்படிக்கிறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பை கொல்லணும்னா வெறும் தலையை மட்டும் நசுக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க. But the afraid fearful people, they will never stop beating the snake like that. ஆனா பயந்தாங்குலி என்ன பண்ணுவானா உடம்ப போட்டு அடிச்சிட்டே இருப்பா, அடிக்கிறத நிப்பாட்டவே மாட்டான். Because the tail is moving. ஏனா அந்த வால் ஆடிக்கிட்டே இருக்கு. The body is moving. அவன் உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கு. Jesus says even the whole body is moving, nothing ya already I finished ya. முழு உடம்பே ஆடுனால ஒண்ணும் கிடையாது, ஏற்கனவே அது முடிந்து விட்டது. But you say no, he must be completely destroyed. ஆனா நீ இல்ல இது முற்றிலுமாய் கொல்லப்பட வேண்டும். So he give you a promise, very soon I will crush him under your feet. Amen. எனவே தான் அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், சீக்கிரமாய் அவர் உங்களை காய்களில் கீழே நசுக்கி போடுவேன். You will seek devil, you will not find him. நீங்கள் பிசாசை தேடுவீர்கள், நீங்கள் கண்டடைய மாட்டீர்கள். Even this deception will not be there soon. அந்த ஏமாற்று அந்த தந்திரம் கூட அங்கே இருக்காதா? How to crush out the devil completely? எப்படி இந்த பிசாசை முற்றிலுமாய் நசுக்கி போட வேண்டும்? The previous verse, it has answer. முந்தின வசனத்துக்கு இதுக்கான பதில் இருக்கிறது. Let us read 19. Everyone has heard about your obedience. So I am full of joy over you. But I want you to be wise about what is good and innocent about what is evil. ஆமென். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் but the very important thing is following. மிக முக்கியமான வசனம் தொடர்ச்சி அவர் following verse statement is very important one. I want you to be wise about what is good and innocent about what is evil. நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும்
தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். You must be wise not to know evil things. நீங்கள் தீமையை அறிவதற்கு ஞானிகளாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You should not be wise but, to know the evil things. நீங்கள் தீமையை அறிகிறதற்கு ஞானியாய் இருக்க கூடாது. Many people they are so wiseful to know the evil things. நிறைய பேர் தீமையை அறிகிறதுக்கு தான் ரொம்ப ஞானியா இருக்காங்க. யார் யாரை கூட்டிட்டு ஓடிட்டா யார் வந்து எவனை காலி பண்ணிட்டா இந்த கேஸ்ல முக்கியமான ஆள் யாரு திஸ் ஆல் திங்ஸ் ஆர் வைஸ்ஃபுல் டு நோ அபவுட் evil things இந்த விஷயம் எல்லாமே தீமையை அறிவதற்கு ஞானியா இருக்குது but bible says ஆனால் வேதம் சொல்லுகிறது you must be innocent about what is evil நீங்கள் நன்மைக்கு தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் ஆமென் ஆமென் you must be innocent to know about the evil things நீங்கள் தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் what is innocent to be know to know about evil things தீமைக்கு பேதையா இருக்கணும்னா என்ன சார் பிசாசு எப்படினா ஒரு நொப்பியும் வேண்டாம் I want to be innocent of knowing the kismakisko asmasisko name of the devil the spirits பிசாசோட தேவையில்லாத பெயரை பத்தி அறிவதற்கு நான் வந்து பேதையா இருக்க விரும்புகிறேன் I saw one spirit it came from Dubai without taking visa and I asked what is your name why you are taking entry are you going to give any job to here to that spirit Dubai la irundhu visa edukama vanda or pisasta na ketta ivan per enna nee enna pes pisasa kitta poi interview adukra somebody they are preaching like that sila per appadi na prasangam panikitt irukanga I saw a spirit it came from Dubai la irundhu varu pisasa naan paarthen it came from I don't know whether their wife came from returning from Dubai or not I don't know But they are telling I asked his name why are you taking biodata ninge ye adita poi biodata ketukitt irukringa is there any job edach vela iruka you are going to give because he is jobless be innocent in knowing evil things seemaikku pedigala irungal somebody says this is the witchcraft is done in Kerala sir sila per solluvanga sir you cannot வந்து என்ன வாட் கேன் சே வி கேனாட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் சார் இந்த இந்த சூனியை வந்து கேரளாவில் வச்சிருக்கிறாங்க இதை எடுக்கவே முடியாது தீஸ் ஆல் திங்ஸ் தீஸ் ஆல் பேட் திங்ஸ் வி நீட் நாட் நோ We need not be wiseful to know about good things. Bad things. இவை எல்லாமே தீமையான விஷயங்களா இருக்கிறது. இந்த தீமையை குறித்து அறிவதற்கு நாம் ஞானிகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Ignore all the bad knowledge. எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் நீங்கள் புறக்கணியுங்கள். Ignore all bad statistics. எல்லா தேவையில்லாத கணக்குகளையும் நீங்கள் புறக்கணியுங்கள். Don't take the notes how many died in corona. கொரோனால எத்தனை பேர் I preparing IAS IPS exam corona la ethana per settaan solli notes edukadinga neenga enuma IAS IPS eludra mari be innocent in knowing bad things theemai arivadharku neengal pedigala irungal I don't know even more than 2 or 3 medicines name enakku 2 alladhu 3 medicine thavara vera endha peru enakku theriyadhu just metasin and anasin metasin anasin these are the major medicines name I know idu da enakku therinja andha rendu medicine name metasin anasin but I always know all for all disease there is only one sin is the reason ana enakku ella onne onnu theriyum indha ella noyikkum ore oru paavam dhaan kaaranam it not metasin or anasin but adam sin இதா மெட்டா சின்னு கிடையாது ஆனா சின்னு கிடையாது ஆதாமோட பாவம் சோ ஐ டோன்ட் பாதர் அபவுட் ஐ டோன்ட் ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் இன் நோயிங் மெடிசின்ஸ் நேம் மெடிசின் நேம தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு வந்து ஒரு ஆசை கிடையாது பிகாஸ் ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் இன் நோயிங் சிக்னஸ் அண்ட் டிசீஸ் ஏனா எனக்கு வியாதியின் பற்றி நோயை பற்றி அறிவதற்கான ஆசை எனக்கு கிடையாது ஐ நோ ஒன்லி ஒன் நேம் ஹிஸ் நேம் இஸ் ஜெகோவா ரஃபா who was crucified on the cross எனக்கு தெரிந்த ஒரே ஒரு நாமம் ஜெகோவா ரஃபா சிலுவையிலே அவர் அறைய He is the greatest medicine. அவர் தான் மிகப்பெரிய மருத்துவமாய் இருக்கிறார். ரபரக்க ரபல சந்துனமனா தியங்கா ரபல சக்குரபல தியங்கா. If you are wisely knowing good things, நன்மையை அறிவதற்கு நீங்கள் ஞானிகளாய் இருப்பீர்கள் என்றால், you will be innocent in knowing bad things. நீங்கள் தீமையை அறிவதற்கு பேதைகளாய் மாறிவிடுவீர்கள். If you train yourself like this, நீங்க இந்த மாதிரி உங்களை பழக்கப்படுத்திட்டீங்கன்னா, the next verse will be fulfilled in you. உங்க அடுத்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிவிடும். What is the next verse? அடுத்த வசனம் என்ன? The God of peace will soon crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். The more and more you are transformed in your knowledge, என்ன
அளவுக்கு உங்களுடைய knowledge-ஐ நீங்க மாத்திட்டே இருக்கீங்களோ the deceptive devil will not be there, he will be crushed. ஓ ஏமாற்றுகிற பிசாசு அங்க இருக்க மாட்டான், அவன் நசுக்கப்பட்டு போவான். பல்லு புடுங்கப்பட்ட பிசாசு, சிலுவையில பல்லு புடுங்கப்பட்ட பிசாசு, நீங்க வந்து மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்கனா அது வந்து புல்டோசர்ல ஏற்றப்பட்ட பாம்பா என்ன செஞ்சிரும், மாறிடும். ஆமென். பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு புல்டோசர் ஏற்றப்பட்ட பாம்பா மாறிடும். அதுக்கு அப்புறம் வாளை கூட It is completely finished. முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படும். My beloved brother and sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. The ignorant people only devil is deceiving. அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு தான் பிசாசு வந்து அப்படியே ஏமாத்துற மாதிரி இருப்பான். But truth knowing people cannot be deceived. ஆனால் சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள். புரியதா உங்களுக்கு? அவனை அதாவது சிலுவையில அவன் காலி ஆயிட்டான். ஆனால் டிசப்ஷனை வச்சு இதை வச்சு வாட் இஸ் தட் தந்திரத்தை வச்சு ஜனங்களை வந்து இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான், பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறான். பயத்தை கொடுத்த உடனே எப்படி ஃபெய்த்து வந்து கடவுளை மூவ் பண்ண வைக்குதோ வந்து பயம் வந்து பேட் திங்ஸை மூவ் பண்ண வைக்குது. ஸோ சத்தியம் தெரியாதவங்களை பயமுறுத்தி நடப்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் சத்தியத்தை அறிய 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 அவனுடைய பயமுறுத்துதலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பயமே உங்களுக்கு வராது. When you don't have fear, you will not, that means we don't have, there is no devil. That is the thing. நமக்கு பயம் இல்லனா அங்க பிசாசு இல்லனா ஆயி போயிருது. Then in your speaking, devil and bad things will not have place. அதுக்கு அப்புறம் உங்க பேச்சல பிசாசும் எதிர்மறையான விஷயங்களுமே இருக்காது. Just go through the New Testament. புதிய ஏற்பாட்டை நல்லா படிங்க. The letters of Paul. பவுல் எழுதின நிருபங்களை எல்லாம் வாசியுங்கள். He talks about Jesus much and more. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் அதிகமாய் சொல்லியிருக்கிறார். Very least level only he talks about devil. ரொம்ப even that matters it are the failures of devil. ரொம்ப கொஞ்சம் தான் பிசாசை பற்றியும் அவனுடைய தோல்வியை பற்றியும் பவுல் இங்கே எழுதி இருக்கிறார். Even that matters also the failures of devil. அந்த கொஞ்சம் எழுதினதுமே அவனோட தோல்வியை பத்தி தான் பிசா பவுல் எழுதி இருக்கிறார். So we need not be wasteful to know about bad things. எனவே நாம் தீமையை அறிவதற்கு ஞானிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Be wasteful to know about good things. நன்மைகளை அறிவதற்கு நாம் ஞானிகளாக இருப்போம். If you are training yourself like that நீங்கள் அந்த மாதிரி உங்களை பழக்கிட்டீங்கனா very soon you will see the crushed satan under your feet மிகவும் சீக்கிரமாய் நசுக்கப்பட்ட சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நீங்கள் பார்ப்பீர்கள் the defeated satan it will become the crushed satan தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் அவன் நசுக்கப்பட்ட சாத்தானாய் மாறி விடுவான் defeated satan crushed satan தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் நசுக்கப்பட்ட சாத்தான் defeated satan தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் சின்ன லெட்டர்ல on the cross சிலுவையிலே Crushed Satan. நசுக்கப்பட்ட சாத்தான். சிந்தனையில in the mind. சிந்தனையிலே. ஆமென். ஆமென். சிந்தனையிலே. என்னுடைய சிந்தனையிலே. அவன் crushed out ஆயிட்டான். ஆமென். ஆமென். Crushed out. Okay. I hope that this will be useful to you. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Let the defeated Satan become the crushed Satan. தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் நசுக்கப்பட்ட சாத்தானாய் மாறுவானாக. ஆமென். Bible says he that huge snake it made 1/3 of the stars to fall by his tail vedam solugirathu velippaduthina visheshathile andha valu sarpamanadhu thannudaiya vaalinale moondil oru pangu natchathirathai keele vilathallinadhu endru why he is using tail yeah adhu thannudaiya vaala use pannudhu why he didn't use his poisonous teeth ye tannudaiya adhu ye tannudaiya visha nak andha pallu use pannala teeth is the power of a snake or paambu ku vandu visham vandu andha pallula dhaan irukku the teeth is the power of the snake pallu dhaan andha paamboda romba vallamayana oru pagudhi it should have used his teeth only adhu thannudaiya pallu dhaan anga use pannirundirukkanum but he used his tail ana adhu thannudaiya vaala use pannuchu teeth means power பல்லுங்கிறது வல்லமையை குறிக்கிறது tail means deception வால் என்பது தந்திரத்தை குறிக்கிறது so now he cannot use his power and authority இப்ப அது தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தை யூஸ் பண்ண முடியாது because it is finished on the cross ஏனென்றால் அது சிலுவையிலே முடிக்கப்பட்டு விட்டது when you have start thinking right நீங்கள் நேர்மறையான விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் he will crush out the tail also நீங்க வாளையும் நசுக்கி விடுவீங்க
That is the deception of devil. அதுதான் பிசாசுனுடைய தந்திரமாய் இருக்கு. The right preachers, they are crushing out the devil. நல்ல பிரசங்கியாளர்கள் பிசாசை நசுக்கி போடுவார்கள். Amen. Amen. The Messiah, he first என்ன சொன்னே? Defeated the devil. மேசியா பிசாசை தோற்கடித்தார். Grace preachers, they are crushed out devil. கிருபை பிரசங்கியாளர்கள் பிசாசை கால்களுக்கு கீழே நசுக்கி போட்டார். Let us have right thinking. எல்லாம் நேர்மறையாய் சிந்திப்போம். Let us have right thinking. நேர்மறையாய் சிந்திப்போம். And being innocent in wrong thinking. ஓ தீமைக்கு பேதைகளாய் மாறுவோம். Wrong news. எல்லா தேவையில்லாத கெட்ட செய்திகளுக்கு. Be innocent. கெட்ட செய்திகளுக்கு பேதைகளாய் மாறுவோம். Amen. Amen. Let us close our eyes and open our mouth. Open our heart. Oh, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Lord. Thank you, Lord. The 20th verse, it finished like this: the grace of our Lord Jesus. Amen. Be with you. 20th vasanam vidhamai mudivadigirathu nammude kartharaya yesu christunude kirubai ungaludane kooda irupadaga. Arabala shantunamana dyanka. The whole humanity, they can see the defeated Satan. Mulu ulagamum thorkadikkapatta saatanai paarkirathu. But the grace connected people only can see the crushed out Satan. கிருபையோடு இணைக்கப்பட்ட ஜனங்கள் மட்டுமே நசுக்கப்பட்ட சாத்தானை பார்க்கிறார்கள். The paralyzed Satan. ஓ முடங்கப்பட்ட சாத்தான். The powerless Satan, it's going to be a paralyzed Satan. வல்லமை இல்லை வல்லமையை இழந்த சாத்தான் இப்பொழுது முடக்கப்பட்ட சாத்தானை மாற்றுவார். Dear heavenly Father, thanks for this nice time. அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Rabala shakura balaba, the defeated Satan in our life, be a crushed Satan under our feet, Father. தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் எங்கள் வாழ்க்கையிலே நசுக்கப்பட்ட சாத்தானா எங்கள் கால்களுக்கு கீழே மாறுவானாக. Oh, your Holy Spirit will lead us to think right things to crush out devil. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பிசாசை நசுக்கத்தக்கதாய் சரியான சிந்தனையை எங்களுக்கு யோசிக்க உதவி செய்வீராக. I bless everyone in Jesus name. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. ஆமென். ஆமென்.